உயிரினங்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு நீரே அரிசி ஒன்று கேட்டால் அங்கே வாய்ப்பு தருவார். உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண பண்ண அது என்ன செய்யும்? பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும் போது இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தப்படும், ஆக்கம் பெறும். இந்த ஆக்கம் தன்னை பற்றி அறியக்கூடிய திறப்பறி உண்டாகும். ஆகவே ரொம்ப சிக்கலான பார்த்து தான். அப்போ எல்லா வல்ல இயற்கை கடவுள் மனிதனுக்குள் பொதை கொண்டு கிடந்தாலும் அவன் அசுத்தத்தில் கிடக்கிறான். உள்ளத்தொருவனே உள்ளூரும் ஜோதியை, உள்ள வீட்டு ஓரடி நீங்கா ஒருவனே, உள்ளமும் தானும் உடன் இருக்கணும், உள்ளம் அவனை உருவடையாது. நம்முள் கடவுள் இருந்தால் உள்ளத்தொருவனே, உள்ளத்தொருவன் இருக்கிறான், உள்ளத்தொருவனே உள்ளூரும் ஜோதியை, உள்ள வீட்டு ஓரடி நீங்கா ஒருவனே, உள்ளமும் தானும் உடன் இருக்கணும், உள்ளம் அவனை உருவடையாது. அப்போ ரெண்டு பேரும் கடவுள் அந்த இதான் சொன்னேன், சத்தும் அசத்தும். அப்போ மெய்யும் பொய்யுமாக இருக்கக்கூடிய உடம்பை, மெய் பொய் மெய்யும் பொய்யுமாக இருக்கக்கூடிய உடம்பை பொய்யை நீக்கினால் மெய் தங்கிவிடும். அதை மெய் உணர்ந்து சொன்னான். வட்டவன் சொல்லும்போது மெய் உணர்ந்துன்னு சொன்னான். மெய்யை உணர்ந்து சொன்னால் தவிர மெல்லை சொல்லி மெய்யை சொல்லுன்னு சொல்லலை. உணர்தல் அது உணரலாம் முடியும், அதை எடுத்து சொல்ல முடியாது யாரும். அப்போ அந்த உடம்பை மெய்யில் மெய்யாக்குதல், உடம்பை மெய் உடம்பு தான், அதை இப்போது பொய்யாக இருக்கு அறியாமை காரணமாக, மும்மலத்தால் முன் செய்த வினை காரணமாக இந்த உடம்பு பொய்யாக இருக்குது. ஆசான் துணை கொண்டு அல்லது அன்பு துணை கொண்டு மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி, புண்ணியத்தின் துணை கொண்டும் பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலே பல உயிர்களுக்கு பல புண்ணியம் செய்ய செய்ய அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைய அடைய சிறப்பது உண்டாகும். ஆன்மாக்கள் நிகழ்ந்து பேசினால் ஆன்மா மாசுபட்டு விடும். எல்லாம் புண்ணியவன் நல்லா இருக்கட்டும், சாப்பாடு போட்டான், துணி மணி கொடுத்தான், உண்மையை சொல்லி கொடுத்தான், ஒரு உதேசத்தை நல்லா இருக்கிறேன். இப்படி பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய அடைய இந்த ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். படுபாவே நம்மளை ஏமாற்றிட்டான். அவன் அந்த வெளியில் அந்த வெளியில் சொல்ல முடியாத பல உயிர்கள் நம்ம இகழ்ந்து இகழ்ந்தால், மனதுக்குள் இகழ்ந்தால் நம்ம அறிவு மங்கிவிடும். அந்த அறிவு மங்கிவிட்டால் நம்மை விட்டு அறிய முடியாது, அது பிறவிக்கு காரணமாக போடும். ஆக எப்படி எப்படி திரும்ப திரும்ப வந்தாலும் கடவுள் அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, சொல்லாலும் செயலாலும் எந்த வகையாலும் பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணி வரணும். அதுக்கு யார் எப்படி இருக்கணும்? பொருள்பற்றக்கூடாது. பொருள்பட்டு உள்ள ஒன்று நிச்சயமாக கடவுள் அடைய முடியாது. ஆனால் வள்ளுவம் சொன்னால் இறையினும் என்னாவது வகையின் விரலையும் வேண்டாம் என்னை செலுத்தினான். ஒருத்தனுக்கு பிறகு உண்டு பண்ண இரல் என்பது மரணம். இரளியினும் என்னாவது வகையின் இந்த பொருளுடைய இயல்பு என்னன்னு கேட்டான். அழியக்கூடிய நிலை இல்லாதது, அதை நிலை என்று மயங்கினால் நிச்சயம் உயிர் போயிடும், மரணம் வந்துடுமா, சாவியே செத்து போடான். இரளியினும் என்னாவது வகையின் என்னது அது பெரிய வார்த்தை. இந்த பொருளின் இயல்பு என்ன? அது நிலை இல்லாதது. நிலை இல்லாத பொருளை பெற்ற உடனேயே நிலையான ஒன்றை செய்து கொடுக்கணும்னு செயற்படுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.